ஃபார்முலா கார் பந்தயம் இன்று தொடங்க இருந்த நிலையில் அனுமதி சான்று இன்னும் கிடைக்காததை ஒட்டி நடைபெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் போட்டியை காண வந்த ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்து இணைகிறார். வணக்கம் முத்து, விவரங்களை விளங்கல. வணக்கம். அதாவது ஃபார்முலா கார் பந்தயம் என்பது இன்று சரியாக 2:30 துவங்க இருந்த நிலையில் தற்பொழுது அதற்கான FIA என்ற சான்றிதழோட அனுமதி என்பது கிடைக்கப்படாத நிலை. அதாவது தற்பொழுது நம்ம நிற்கக்கூடிய பகுதியில் இருந்து சிவானந்த சாலையில் நின்றிருக்கோம். தற்பொழுது கிட்டத்தட்ட மணியை பொறுத்தவரை 4:30 மேல் ஆகிவிட்டது. இருந்தாலும் கூட இதுவரை அனுமதி கிடைக்காததன் காரணமாக கார் பந்தயம் துவங்கியதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த பந்தயம் நடக்குமா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த கார் பந்தயத்தை காண வந்த ரசிகர்கள் மிகவும் ஒரு ஏமாற்றத்துடன் அந்த மைதானத்திற்கு அருகிலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை முன்னால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது நம்ம இருக்கக்கூடிய அந்த சிவானந்த சாலை தான் தற்போது பார்க்கிறோம். கார் ரேஸ் அந்த பயணம் செய்யக்கூடிய அந்த சிவானந்த சாலையில தற்பொழுது அந்த சாலை முழுவதுமே வெறிச்சோடி காணப்படுகிறது. குறிப்பாக இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் இந்நேரம் கார் பந்தயம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம். ஆனால் தற்பொழுது அந்த சான்றிதழ் பெறப்படியாக கூடாத சூழல் தற்போது இருக்கிறது காரணமாக இந்த பந்தயம் என்பது துவங்காமல் இருக்கிறது. குறிப்பாக சொல்றேன், இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சரியாக 12 இந்த சான்றிதழ் வழங்கப்படும், அதை பெற்றுவிடும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தற்பொழுது இந்த பந்தயத்திற்கான FIA சான்றிதழ், அதாவது சர்வதேச ஆட்டோமொபைல் ஃபெடரேஷன் அந்த அமைப்பு என்பது இந்த போட்டியை நடத்துவதற்கான அனைத்து தகுதிகளும் இருக்குது என்ற குறித்த ஒரு சான்றிதழ் என்பது வழங்க வேண்டும். அந்த சான்றிதழ்கள் தற்போது வரை கிடைக்கப்படாமல் இருப்பதன் காரணமாக தான் இந்த போட்டி துவங்குவதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2 என்பது இந்த போட்டி என்பது இங்கே நடைபெறிருக்கிறது. குறிப்பாக இந்த தீவு திடலை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சிவானந்த சாலை, அது மட்டுமல்லாமல் நேப்பியர் பிரிட்ஜ் சாலை உள்ளிட்ட அந்த 4 புறமும் உள்ள சாலையில் தான் இந்த போட்டி என்பது நடைபெறக்கூடியது. இந்த போட்டியை நடத்துவதற்கான ஏற்கனவே வந்து இந்த சாலைகள் முழுவதும் பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டது. இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இன்றைய தினம் போட்டி என்பது 2:30 துவங்கி இருந்தது. இருந்தாலும் கூட போட்டி நடத்துவதற்கான அதாவது பாதுகாப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா, இந்த சாலைகள் எல்லாம் சரியான முறையில் சீரமைக்கப்பட்டுள்ளதா, கார் பந்தயத்திற்கான சாலைகளாக இருக்கிறதா என்பது குறித்து தற்பொழுது பல கேள்விகள் இருந்தது. அதெல்லாம் சரி செய்வதற்கு அதெல்லாம் சரியாக இருக்கு என்று கூறிவிட்டுதான் அதற்கான சர்டிபிகேட் தான், அதாவது அந்த சான்றிதழ் தான் தற்பொழுது FIA என்பது அளிக்க வேண்டும். ஆனால் அந்த சான்றிதழ் என்பது அளிப்பதற்கு தாமதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. சரியாக 12 இந்த சான்றிதழ் என்பது வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இதில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதன் காரணமாக தற்போது சான்றிதழ் வழங்காமல் தொடர்ச்சியாக காலம் என்பது தாமதமாக இருந்து கொண்டிருக்கிறது. சரியாக 2:30 இந்த தகுதி சுற்று போட்டிகள் துவங்க இருந்தது. அது மட்டுமல்லாமல் இன்று இரவு 7:10 to 9:00 வரை அடுத்த சுற்று போட்டிகள் நடைபெற இருந்தது. இருந்தாலும் கூட இந்த போட்டிகள் என்பது இதுவரை துவங்காமல் இருக்கிறதன் காரணமாக இந்த போட்டியை காண வந்த பல்வேறு பகுதிகள் சென்னை மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில் மற்ற மாவட்டங்களில் இருந்தால் இந்த போட்டியை காண்பதற்கு இங்கே ரசிகர்கள் வந்து ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கிட்டத்தட்ட 3 ரசிகர்கள் தற்பொழுது காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 8:00 இந்த இதற்கான தீர்வு என்பது கிடைக்க வேண்டும். அப்படி கிடைக்காவிட்டால் போட்டியை தள்ளி வைப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இது குறித்தான வழக்கு என்பது ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் இருந்தாலும் கூட தற்பொழுது நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது இந்த கார் ரேஸ் அதாவது கார் பந்தயம் நடக்கக்கூடிய இந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கோம். இந்த பகுதியை பொறுத்தவரைக்குமே அனைத்து ரசிகர்களும் சரி பத்திரிகையாளர்களும் சரி தங்களுடைய மிகுந்த எதிர்பார்ப்புகள் வந்தார்கள். இது ஒரு புறம் இருக்க பத்திரிகையாளர்களுக்கும் உரிய அந்த அதாவது எங்கிருந்து அவர்கள் அவங்களுடைய விசுவல்ஸ் எடுக்கணும், அது மட்டுமல்லாமல் எங்கள் அந்த நேரலை செய்யணும், அது மட்டுமல்லாமல் எப்படியெல்லாம் வரணும் என்பது குறித்த முழுமையான எந்த ஒரு அறிவிப்புமே தராதன் காரணமாக பத்திரிகையாளர்கள் கிட்டத்தட்ட 2 அலைக்கழிக்கப்பட்டார்கள். இது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் பத்திரிகையாளர்களும் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டுள்ள என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். மற்றொரு பக்கத்தை பொறுத்தவரைக்குமே பார்வையாளர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த வழியில் அனுமதிக்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் முதலில் வரக்கூடிய பார்வையாளர்களுக்கு இலவசம் என்ற தகவலும் தெரிந்தது, அதுவும் இல்லை என்று பார்வையாளர்கள் தரப்பிலிருந்து குற்றம் சாட்டப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த போட்டி நடைபெறுமா நடைபெறாதா என்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்பது ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இந்த போட்டி குறித்து அதாவது 8:00 இந்த சர்டிபிகேட் அதாவது இந்த சான்றிதழ் என்பது வழங்க வேண்டும். இந்த சான்றிதழ் வந்து வழங்கப்படவே என்றால் போட்டியை மற்றொரு நாளுக்கு அது ஒத்திவைக்கப்படும், இல்லைனா மற்ற நாட்களுக்கு தள்ளி வைக்கப்படக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படும். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் 2 போட்டி என்பது இங்கு நடைபெற இருக்கிறது. இந்த 2 போட்டிகள் நடைபெறுவதற்கு சரியாக 2:30 இந்த போட்டி துவங்கப்பட்டிருந்தால் திட்டமிட்டபடி அனைத்து போட்டிகளும் அதாவது தகுதி சுற்று போட்டிகள் அதுக்கப்புறம் 2 சுற்று போட்டிகள் நடந்து வந்திருக்கும். தற்பொழுது காலதாமதம் ஆகுவதன் காரணமாக அடுத்த கட்டமாக போட்டிகள் எவ்வாறு அதாவது இந்த 2 திட்டமிட்டபடி அந்த போட்டிகள் நடைபெறுவதற்கான அந்த அட்டவணை என்பது திருத்தி அமைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது இந்த போட்டி நடத்துவதற்கான அனுமதி வழங்கப்பட்ட பிறகு அட்டவணை என்பது திருத்தி அமைக்கப்பட்ட அட்டவணை என்பது வழங்கப்படுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இந்த 2 இந்த ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த அட்டவணையில் குறிப்பிட்டபடி அந்த அனைத்து போட்டிகளுமே நடத்தி முடிக்கப்படுமா என்ற கேள்வியும் மற்றொரு பக்கம் எழுந்துள்ளது. இருப்பினும் கூட இந்த போட்டி நடைபெறுவதில் மிகப்பெரிய ஒரு சிக்கலும் எழுந்துள்ள நிலையில் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியும் ஏமாற்றமும் இருக்கிறது.
முத்தோந்த F4 கார்பந்தயம் தொடர்பான தங்களுடைய விரிவான நேரலை விவரங்களுக்கு நன்றி.